உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து கொடிய தொற்று நோயினால் பாதிச்சிருக்கிறப்ப பெரும்பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற மனப்பான்மை நிறையா வந்திருக்கு. நிறைய பேர் நிவாரணங்களை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து நேரடியாக வந்து அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்டு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து நன்மையை மட்டும் கருதி தான் யார் கொடுக்குறாங்கன்றே தெரியாத அளவுக்கு மக்களுக்கு நிவாரண தொகையை கொடுக்குறாங்க. ஒரு வித்தியாசமான முறையில் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய தொகையை போய் நிவாரணமாக இலவசமாக கொடுத்த ஒரு தகவலை தான் இப்போ சொல்ல போகிறோம். இது ஆச்சரியமானது, உண்மையானது. இதை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு மனிதாபிமானம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி செயல்படணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் சொல்கிறோம். இதை தயவுசெய்து ஒரு நொடி கூட விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்மளும் நிறையா நன்மைகள், தான தர்மங்கள், நிவாரண உதவிகள் செய்யணுங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறோம். இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்களாக ஊரடங்கு இருக்கிறதுனால ஏழை எளிய மக்கள், தினம் பொழைச்சி சம்பாதிச்சு அன்றாடம் வரக்கூடிய வருமானத்தில் வாழக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அரசுகளும் உதவி செய்கிறாங்க. ரேஷன் பொருட்களை இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. சில தொழிலாளிகளுக்கு உதவி செய்கிறாங்க. இது ஒரு பக்கம். மற்றபடி ஒவ்வொரு துறையை சார்ந்த நிறுவனங்களும் அந்தந்த துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய தொகைகளை வந்து அந்த பிரதமருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்குறாங்க, மக்களுக்கு நேரடியாக கொடுக்குறாங்க. இப்படி எல்லாரும் திரைப்பட தொழிலாளர் நிறையா உதவி செய்கிறாங்க, வர்த்தகர்கள் உதவி செய்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த கொடிய தொற்று நோய் வந்திருக்கிற காலம் இது வந்து ஒரு நாட்டில் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. அதில் நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. இப்போ இந்த தொற்று நோய் வந்த காலத்துக்குள்ள இந்த ரமலான், முஸ்லீம்கள் வந்து நோன்பு வைக்கக்கூடிய இந்த ரமலான் மாதமும் வந்துருச்சு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, முஸ்லீம்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கையும் அவங்க கட்டுப்பாடும் என்னென்னா, அவங்களுடைய வருமானத்தில் 1.5% வந்து ஏழைகளுக்கு வந்து தானமாக தர்மமாக கொடுக்கணும். அதை அவங்க ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க. 100 ரூபா அவங்க சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அந்த வருஷத்தில் 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய்களை வந்து ஏழை வரியே அவங்க கட்டாயமாக கொடுக்கணுங்கிறது அவங்க மேலே கட்டாயமாக விதிக்கப்பட்ட விதி. அதனால் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலான இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டு அவங்களுடைய அந்த ஆண்டு வருமானம் என்னவோ அந்த வருமானத்துக்கு வந்து, இப்போ வந்து அந்த வருஷத்தில் ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தார்னா அவர் என்ன பண்ணுவார், 10 லட்ச ரூபாயில் 25,000 ரூபா 2.5% அதை கம்பல்சரியாக எடுத்து என்ன பண்ணுவார், ஏழை மக்களுக்கு பகிர்ந்து பலருக்கும் கொடுத்துருவாங்க. இப்படி உலகம் முழுக்க நடைபெற்றுக்கிட்டு வருது. அப்படி கொடுக்குறப்ப பெருசாக விளம்பரப்படுத்த மாட்டாங்க, ரகசியமான முறையில் கொடுப்பாங்க. எல்லா மக்களுக்கும் அது வந்து முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின்லாம் பார்க்காம ஏழ்மையாக உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு பயன்படுற மாதிரி கொண்டு போய் கொடுப்பாங்க. இது நடந்துக்கிட்டு வருது. இப்போ டெல்லியில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சமீபத்தில் இந்த கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருப்ப எல்லா நிறுவனங்களும் போயிட்டு பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போயிட்டு நிவாரண பொருட்களை கொடுக்குறாங்க. அவங்க எப்படி போய் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய பெரிய பைய கொடுக்குறாங்க. அதில் வந்து 20 கிலோ 15 கிலோ அரிசி இருக்கும், கோதுமை இருக்கும், சீனி இருக்கும், பருப்பு இருக்கும், எண்ணெய் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட காசுகளை போயிட்டு 100-500 கொடுக்குறாங்க, காய்கறிகள் கொடுக்குறாங்க. அப்போ ஏழை மக்கள்லாம் போய் அதை வரிசையில் நின்று வாங்குறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப டெல்லியில் நிறைய ஏழை மக்கள் இருக்கிற பகுதிக்கு ஒரு லாரி வருது. அந்த லாரி வந்து நிற்கிது, இன்றைக்கி 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து நிற்கிது. அது நைட் நேரம் வந்து நின்ற உடனே அந்த லாரியில் ஃபுல்லாக வந்து கோதுமை மாவு பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டு 1 கிலோ பாக்கெட்டு அடிக்கிருக்கு நிறையா. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து அந்த லாரிலேருந்து சில இஸ்லாமியர்கள் இறங்கி வர்றாங்க. இறங்கி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு நபருக்கு 1 கிலோ கோதுமை பாக்கெட்டு இலவசமாக கொடுக்க போகிறோம், வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கங்கிறாங்க. இதை சொன்ன உடனே கவனிக்கிற பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன பெருசாக கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்தார் 25 கிலோ அரிசி பருப்பு மளிகை பொருள்னு பெரிய பெரிய மூட்டையெல்லாம் கொடுத்தாங்க, ஆளுக்கு 500 ரூபா 100 ரூபா 1000 ரூபா காசுலாம் கொடுத்தாங்க, இவர் 1 கிலோ கோதுமை மாவை கொடுக்குறதுக்கு இவர் பெரிய பில்டப் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வசதியாக உள்ளவங்க, ஓரளவு மிடிலில் உள்ளவங்க யாருமே அந்த லாரி பக்கமே போகலை.
ஆனால் கடுமையான வறுமை நிலையில் இருப்பாங்கள ஏழைகள், அவங்க பார்த்தாங்க அப்போ இந்த ஒரு கிலோ கோதுமையாச்சும் நம்மளுக்கு தேவைதானே, இதை வந்து நம்ம ஒருவேளை உணவுக்காச்சும் நம்ம பயன்படுத்திக்கலாமே, என்ன பண்ணாங்க அந்த கடுமையான வறுமையில் இருக்க ஏழைக்கு அந்த ஒரு கிலோ கோதுமையும் பெருசாக தெரிஞ்சிருக்கு. அப்படி உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, லைனாக அந்த லாரியை நோக்கி வரிசையாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த வண்டியில் இருந்த அந்த இஸ்லாமியர் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு பாக்கெட்டு கோதுமையை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க, லாரி காலி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு வந்திருக்காங்கன்னா, சரி பரவாயில்ல நம்ம போனால் இதை சும்மா இல்லாமல் ஒரு கிலோ கோதுமை மாவு கொடுத்துருக்காங்க, காலையில் இதை வச்சு நம்ம ஏதோ ஒரு நாஸ்டா பண்ணி டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துடுறாங்க. நைட் நேரம் வாங்கி வந்து அவங்கவுங்களும் அந்த கோதுமை பாக்கெட்டை வச்சுட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அந்த பாக்கெட்டை உடைக்கிறாங்க. உடைச்சதா ரொட்டி செஞ்சு சாப்பிட்லான்னு உடைச்சா அது உள்ள வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்கெட்டில் 15,000 பணம் இருக்குது. இது யாருமே எதிர்பார்க்கலை. 15,000 பணம் இருக்க வந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தால் அந்த லாரியில் கும்பல் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குமிஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த கொடுத்த மனிதர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உதவி வந்து உண்மையாகவே வறுமையுடைய கடைநிலையில் இருக்கிறவனுக்கு தான் போய் சேரணும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ட்டு அவர் ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு தான் இந்த ஐடியா பண்ணியிருக்காரு. ஒரு கிலோ கோதுமைன்ட்டு அது ரொம்ப மலிவானது, இதை போய் யார் வாங்குறதுன்னு அலட்சியப்படுத்திடுவாங்க. நடுநிலையாக உள்ளவங்க, ஓரளவு வசதியாக உள்ளவங்க அதை கூட வாங்க யார் வந்து நிற்பான், ரொம்ப கஷ்டமாக உள்ள கஷ்ட ஜீவமாக உள்ளவன் தான் வருவான். இப்போ அவனுக்கு தான் நம்ம உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கிலோ கோதுமை மாவும் அந்த கோதுமை மாவோட ஒரு கவரில் 15,000 பணத்தை வச்சு ஒன்றா பேக் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளே பணம் இருக்குங்கிற தகவலை யார்கிட்டையுமே சொல்லலை. வாங்க வந்த மக்கள் பூரா ரொம்ப கடுமையான ஏழ்மை நிலையில் உள்ளவங்களாம் வரிசையில் நின்று ஆளுக்கு ஒரு கிலோ கோதுமை மாவாச்சும் கிடைச்சேன்னு வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் பிரித்து பார்த்தா உள்ளே வந்து ஒவ்வொரு பாக்கெட்லேயும் 15,000 பணம் இருக்குது. எப்படி அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை, உச்சகட்டமான சந்தோஷம் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியுடைய நன்மை இந்த கொடுத்த ஆளுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கும் பாருங்கள், எப்படி ஆளை செலெக்ஷன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. மிகச்சரியான ஏழைகளை கண்டுபிடிச்சி கரெக்டாக அவர் கொடுக்குற காசு பயனுள்ள ஏழைகளுக்கு போகணுங்கிற அந்த எண்ணத்தோட கொடுத்த நபருடைய யார் தெரியுங்களா, அவர் தான் பிரபல நடிகர் அமீர் கான். அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய கட்டாயமாக கொடுக்கணும்னு இருக்கக்கூடிய நிலையில் உள்ள பணத்தை சரியான ஏழைகளை பார்த்து அவர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தது மூலியமா அவர் என்ன நினச்சி கொடுத்தாரோ அந்தபடி அந்தந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. பலதரப்பட்ட வறுமை நிலை கடைக்கோடியில் இருந்த மக்கள்லாம் தலைக்கு ஒரு கிலோ மாவு மட்டும் இல்லை 15,000 பணத்தை எடுத்துட்டு கொடுத்த மகாராசன் யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க உள்ளங்களும் அவங்களோட வயிறும் வாழ்த்துச்சு பாருங்கள், அந்த வாழ்த்து பூரா அமீர்கானுக்கு போய் சேர்ந்து. இதே மாதிரி தான் கொடுக்கிற நன்மை வந்து நம்மளுக்கு விளம்பரம் தேவையில்லை, உண்மையாக மக்களுக்கு போய் சேரணும்னு செய்யக்கூடிய தனவந்தர்கள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம வாழ்த்தணும், அவங்களுடைய இந்த முயற்சிகள் வந்து தொடரணும், இந்த நன்மையை அவங்களுக்கும் போய் சேரணும். இந்த செய்தியை கேட்டு இது போன்ற உதவிகளையும் நன்மைகளையும் நம்மளும் செய்யணுங்கிற அந்த கருத்தை தான் அந்த உள்ளத்து உள்ளபடி சேனல் வழியாக நம்ம சொல்கிறோம். இதை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா தகவல் வந்து சேர்றதுக்கு இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.